அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிமையாக இருப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கடந்த வாரம் ஏசாயா 9:6 கொண்டு உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அநேகங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதோடய தொடர்ச்சியை தான் இந்த வாரத்தில் நான் கொடுக்க போகிறேன். அடுத்த வாரம் இந்த மகிமையான செய்தியை கேட்க தவறி விடாது இருப்பீர்களாக. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வார செய்தியின் தொடர்ச்சி இந்த வார்த்தையை, இதுதான் தேவன் யார், ஒருவரா மூவரா என்று இன்றைக்கு தவறாக போதிக்கப்படுகிற சூழ்நிலை மத்தியில் தேவன் எத்தனை பேராக இருக்கிறார்கள், இயேசு யார் என்கிற ஒரு மகிமையான வெளிப்பாடை கொடுக்கிற ஒரு கீவேர்டு. இதுதான் திறவுகோல் வசனம். இந்த வார்த்தையில் இந்த இயேசு 9:6 ஆவியான பிதாவாகிய யெகோவா தேவனை சொல்கிறார், நானே குமாரனாக வெளிப்படுவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். எவ்வளோ அருமையான ஒரு தீர்க்கதரிசனம், கண்டுகொள்ள தவறிறாங்க. இதை சாதாரணமாக இத்தனை வருஷம் விட்டுட்டோம். ஏசாயா 43:10-11 சொல்கிறார், ஆவியான பிதாவாக யெகோவா தேவன் சொல்கிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் ஏற்பட போவதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, என்னை யெகோவா தேவனாகிய என்னை தவிர, பிதாவாகிய என்னை தவிர வேறு இரட்சகர் இல்லை, நீ வேறு ஒரு இரட்சகர் அறிய வேண்டாம். அப்படி சொன்னவர் தான் இப்போ சொல்கிறார், பிதாவாகிய நான் தான் குமாரனாக இரட்சகராக வெளிப்படுவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம், அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாத 1 தீமோத்தேயு 3:16, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த இரட்சகரே, அந்த கர்த்தராகிய இரட்சகரே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டபடினால் தான் லூக்கா 1 பார்க்கிறோம், 11, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்படியானால் நித்திய பிதாதான் குமாரனாக மாம்சத்தில் வெளிப்படுவார் என்று தெளிவாக அவரே தீர்க்கதரிசனம் உரைத்திருக்க, இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற திரியேகம் என்கிற ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட உபதேசத்தின்படியாக எப்படி ஆதியிலேயே ஒரு குமாரன் இருக்க முடியும், எப்படி பிதாவும் குமாரனும் இரண்டு பேராக இருக்க முடியும், பிதாவாகிய நான் தான் குமாரனாக வெளிப்படுவேன் சொன்னால் எப்படி இரண்டு பேராக இருக்க முடியும், தயவுசெய்து சிந்திங்க. ஆண்டவர்கள் கொடுத்த ஞானத்தை பிரயோஜனப்படுத்தி சிந்திங்க. நீங்கள் சிந்திக்க தவறிவிட்டால் பெரிய ஒரு ஆபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதை மட்டும் நான் அன்போடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆம், போன வாரம் அதிசயமானவர் என்பதை தியானித்தோம். இந்த வாரம் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை தேவன் என்பதை இணைத்து உங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆம், இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஆவியான அந்த பிதாவாகிய யெகோவா தேவன்தான் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார் என்பதை இன்னும் ஆணித்தரமாக நமக்கு அறிவிப்பதை அறிந்து கொள்ள தவறிவிடாது இருப்பீர்களாக. ஏனென்றால் சங்கீதம் 103 சொல்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் என்கிற ஒரு வார்த்தை. உண்மையாகவே நான் சிஎஸ்எஸ் சபையில் வளர்ந்த பொழுதுக்கு 25 கோயரில் இருந்தேன். இதெல்லாம் வாரந்தோறும் மனப்பாடமாக நாம் பாடுவோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரை நம்மை உண்டாக்கினார். அழகாக நாங்கள் பாடுவோம் எத்தோ, அதெல்லாம் மனப்பாடமாக நான் 25 கொயரில் இருந்தபடி நாளே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறிங்க, நாமல்ல அவரை சிருஷ்டித்தார். அப்படியானால் கர்த்தர் தேவன் என்பது சிருஷ்டிகருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த சிருஷ்டி கர்த்தாவாகிய பிதாவாகிய தேவன்தான் இரட்சகராக இயேசுவாக வந்தார் என்பது எவ்வளவு நிச்சயமான ஒரு காரியம். சிந்தியுங்கள், உங்கள் கண் திறக்கப்படட்டும். பழைய ஏற்பாட்டில் அவர் ஆலோசனை கர்த்தரும் வல்லமை தேவனாக இருந்தார். தாவீதுக்கு இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலெல்லாம் சரியான ஆலோசனை கொடுத்து அவனை நடத்தினார், அவனை தப்புவித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆதலால்தான் தாவீது சங்கீதம் 16:7 சொல்கிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, பார்க்கிறோம் ஆண்டவரே சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்ங்கிற வார்த்தை சதா காலத்துக்குரிய ஒரு வார்த்தை என்பது மட்டும் நான் மறந்துவிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இன்றைக்கு நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் ஆலோசனை கொடுக்கிற தேவனாய்
இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக வல்லமை தேவன். ஆதியிலேயே அந்த பிதாவாகிய தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருந்தார். செப்பனியா 3:17 சொல்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். சங்கீதம் 74:13 பார்க்கிறோம், ஆண்டவரே உமது வல்லமையினால் செங்கடலை இரண்டாக பிளந்தீரே. ஆம், அந்த வல்லமுள்ள தேவனுக்குள்ந்து வல்லமை புறப்பட்டு சென்று செங்கடலை இரண்டாக பிளக்க வைத்தது. அந்த வல்லமை தான் இயற்கைக்கு அப்பால் பட்ட அற்புதங்களை பழைய ஏற்பாட்டிலே செய்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், ஏசாயா 9:6 அதே வல்லமுள்ள தேவன்தான் மாம்சத்திலே குமாரனாக இயேசுங்கிற நாமத்திலே வெளிப்பட்டார். தனக்குத்தானே பெயர் சுட்டிக் கொள்கிற அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது பாருங்கள், தனக்குத்தானே இயேசுங்கிற பெயரை சூட்டிக்கொண்டு அந்த நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக முத்தரித்து வெளிப்பட்டார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த நாமத்தில் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஆ, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியிலே பிதாவாகிய தேவனுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அதே வல்லமைதான் இயேசுவுக்குள்ளிருந்து வெளிப்பட்டது. அது நிமித்தமாக அவர் யார் என்பதை நிரூபித்தார். பாருங்கள், லூக்கா 6:19 பார்க்கிறோம், அவரிடத்திலிருந்து இயேசு இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லா வியாதிகளையும் குணமாக்கினது. 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அந்த அவர் தொட்ட மாத்திர சோத்த பெற்ற மாத்திரத்தில் ஆண்டு சொல்கிற வார்த்தை, என்னை தொட்டது யார், எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், புறப்பட்டு குணமாக்கினது. தான் தான் பார்த்தீங்களா, தனக்குள் அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்ட வல்லமையினால் நடந்த அற்புதங்கள் மூலமாக தான் தான் மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த யெகோவா பிதாவாகிய தேவன் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்தார். இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் ஒரு தண்டனையை சந்திப்பது நிச்சயம். இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் புத்தில்லாத கண்ணிகளைப் போல தள்ளப்படுவது நிச்சயம். ஆ, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லாமல் அற்புதங்கள் செய்கிறவர்கள் 2 அல்ல, இன்னொருவரை சேர்த்து 3 அல்ல, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆ, 2 அல்ல, 3 அல்ல. 1 யோவான் 5:7 ஒரு வார்த்தை பிராக்கெட்டில் இருக்கிறது, பரலோகத்திலே சாட்சியர்கள் மூவர் என்று சொல்லும் வார்த்தை, அது முற்றிலும் வேதத்துக்கு புறமானது. அது பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, அது மூலப்பிரதியில் எழுதப்பட்ட காணப்படுற வார்த்தை அல்ல. 16 துணிகரமாக இந்த திரியக உபதேசத்தை நிரூபிப்பதற்காக இடையில சொருகப்பட்டு பிராக்கெட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை விசுவாசித்து உங்கள் ஆத்மாவை இழந்து போறாதுங்க, அது முற்றிலும் வேதத்துக்கு விரோதமான ஒரு வார்த்தை. ஆ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனை குறித்து அது சொல்லப்பட்ட வார்த்தை 9:8 சொல்கிறது, அவரே சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது மத்தேயு 14:25 சொல்கிறது, அவர் 4 கடலின் மேல் நடந்து வந்தார். ப்ரைஸ் தி லார்ட். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னைக்கு மாறாதவர். தன்னுடைய வல்லமை 2-3 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கவில்லை. தன்னுடைய வல்லமையை அதிகாரத்தை 2-3 பேர் பகிர்ந்து கொடுத்தால் அவர் ஒருவராய் ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்க முடியாது. அவர் ஒருவராய் இருக்கிற அப்படின்னால்தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரே சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆம், என் அருமையான தேவட பிள்ளைகளை, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஏசாயா 9:6 ஏசப்பா தான் அந்த நித்திய பிதா, எனக்காக என்னை படைத்த அந்த ஆவியான பிதாவாகிய தேவன் தான் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தும்படியாக இயேசுங்கிற பேரில் மாம்சத்தில் எனக்காக வெளிப்பட்டு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று விசுவாசிங்க. ஆம், அதுதான் அந்த வார்த்தை, அவரே குமாரனாக வெளிப்பட்டு தன்னையே தந்தொருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்பதுதான் அந்த ரோமரில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அது அர்த்தம் என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக. ஆம், சிந்திக்க ஆரம்பிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இன்னும் குருடராக இருக்காதீங்க, இன்னும் அசட்டையாக இருக்காதீங்க. இது ஒரு பயங்கரமான ஆபத்து காலம். நீங்கள் ஏசப்பா ஒருவர் தான் மெய்யான தேவனுடைய விசுவாசியாக விட்டால் ஒரு பெரிய தண்டனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். யோவான் 8:24-27 மறுபடியும் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இயேசுவே பிதாவென்று விசுவாசியாக விட்டால் உங்கள் பாவங்களை சாவீரன் சொல்லி ஆண்டவரே ஒரு நியாயத்தீர்ப்பை கொடுத்துருக்கிறார்.
இந்த பாவத்துக்கு உங்களை தப்பிவிக்க தான் இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புத்தியில்லாத கண்ணிகள் கைவிடப்பட்டிருக்க காரணம் இதுதான் சொல்லி இந்த வாரமும் ஆணித்தனமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அருமையான தேவட பிள்ளைகளே, ஆண்டவர் தாமே உண்டு ஆவிக்குரிய கண்கள் திறப்பாராக. ஆம், நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 3:16, தேவன் அன்றின் தேவ பக்திக்குரிய ரகசியம், அந்த ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவ குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அல்ல, தேவனே குமாரனாக ஏசாயா 9:6 அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தான் யார் என்பதை தம்முடைய கிரியை மூலம் நிரூபித்தார். பாருங்க, நான் மறுபடியும் இந்த வாரமும் சொல்லுகிறேன், நம்முடைய இயேசப்பாவோட வார்த்தை மட்டுமல்ல, புறஜாதி மார்க்கமாக அருமையான அந்த இந்து மார்க்கத்தின் ரிக் வேதம் சொல்கிறது, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த பிரஜாபதி தான் ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இந்து வேதம் சொல்கிறது. அருமையான தேவட பிள்ளைகளை, தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க. இன்னும் நீங்கள் உயிரத்தை கடினப்படுத்தினால் இனி காலம் செல்லாது. ஆம், சாத்தானை வெக்கப்படுத்துவதற்கு இயேசு ஒருவரை தேவன விசுவாசி சாத்தானை வெக்கப்படுத்த எழும்புங்க. இதெல்லாம் சத்துரு கொண்ட அந்த உபதேசங்கள். ஆம், அருமையான தேவட பிள்ளைகளே, பாருங்க, ஒரு இந்து வேதமே அப்படி சொல்லுதுன்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு வெக்கமாக இருக்கிறது பாருங்க. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு துணிகரமாக ஆண்டவரை சிறுமைப்படுத்தி பேசுகிறாங்க. ஒரே தேவன் மூவருங்கள், என்ன வைராக்கியம்! அந்த வைராக்கியம் இயேசு ஒருவரை தேவன் சொல்கிறவர்களை ஒன்லி ஜீசஸ் இயேசு நாமகன் சொல்லி இயேசப்பாவுடைய நாமத்தை வைத்தே பரியாசம் பண்ணுறாங்க. பாருங்க, அந்த கூட்டம் பெரிய இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ண விட மாட்டார். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட கடவுள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ, நான் அருமையான தேவட பிள்ளைகளை, நான் மறுபடியும் கேட்கிறேன், ஒரு கிறிஸ்தவனாகிய உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று விசுவாசிப்பதில் என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம் இருக்கிறது உங்களுக்கு சொல்லுங்க. எப்படி தேசத்தில் எழுப்பல் உண்டாகும்? எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க? இன்னைக்கு இந்தியாவில் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் காரணங்களாம் இந்த தவறான உபதேசம் தான். அதுதான் ஆண்டவர் தண்டனை அனுபவிச்சிருக்கிறார். ஆ, இதை மீறி பிதா ஒருவர் குமாரன் ஒருவன் சொல்லி நீங்கள் தனித்தனியாக விசுவாசிப்பனு சொன்னால் அது விக்கிரக வழிபாட்டுக்கு சமானம். ஆம், ஆலோசனை கர்த்தராக வல்லபிதேவனாக வெளிப்பட்ட ஆவியான இந்த பிதாவாகிய தேவன் இயேசு நாமத்தில் வெளிப்பட்ட அந்த இயேசப்பா ஆலோசனை கர்த்தராக இருந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்களை வழி நடத்துவார். அவர் வல்லமுள்ள தேவனாயிருந்து தம்முடைய வல்லமையை உங்களுக்காக அவருக்கு வந்து வெளிப்படுத்தி உங்களுக்கு விதமான சத்துருவின் கிரைகளெல்லாம் அழித்து நீங்கள் விரும்புகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நிச்சயமாக கட்டளையிடுவார். உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் குறைவுகளை நீக்குவார். அதற்காக தானே அந்த தேவனே அடிமை ரூபத்தில் இலங்கி வந்தார். ஆ, அப்படிப்பட்ட அந்த உண்மையான அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தொடர்ந்து இந்த செய்தியை அடுத்த வாரமும் கேட்க தவறி விடாதிருப்பீர்களாக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஆமென். புத்தாண்டு ஆராதனை நாள் December 31 இரவு 10:30 முதல் விடியற்காலை 2:30 வரையிலும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி ஹால் பாலர் கல்வி நிலையம், அதாவது BKN ரிட்டன் ரோட் வெப்பேரி. மகிமையான ஆராதனையும் தீர்க்க தரிசன செய்தியும் உண்டு. தேவ செய்தி அளிப்பவர் சகோதரர் ஸ்டீஃபன் சேனாதிபதி அவர்கள். இந்த மகிமையின் ஆராதனைக்கு கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். இந்த புத்தாண்டு ஆராதனைக்கு வெளி ஊர்களில் இருந்து வருபவர்கள் இரவில் தங்கி செல்லலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 9840569617, 9003183190 மற்றும் 9840705757.